ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 3 எபிசோட் 40 ரெமினிசன்ஸ். ஓப்பனிங்லேயே இங்கே ஹிஸ்டரியோட சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவளே அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி, நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் எங்கள் வீட்டில் இருப்போம், அண்டு நாங்கள் ரீஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் தான் நாங்கள் அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு ஹிஸ்டரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் அங்கே இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல இருக்கிற எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் செய்வேன். எங்கள் அம்மா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலுமே ஒரே புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த புக்கு என்னதான் அப்படி படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் அவங்க ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இரவு குதிரை வண்டியில் அவங்க ஏறி போவாங்க. அவங்க போன சமயத்தில் அவங்க படித்த புக்கை நான் படித்து கற்றுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்போ தான் எழுத படிக்கவே கற்றுக்க தெரியும். ஸோ அந்த புக்குனால தான் நான் நிறைய விஷயங்களை படித்தேன். அந்த புக்கில் படித்த சில விஷயங்கள் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த புக்கில் சில கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கும், அழுகும், சண்டை போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு நாள் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நான் போய் விளையாடலாம்னு ஆசையாக இருந்தேன். எங்கள் அம்மாவை நான் போய் கட்டி பிடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் நான் வேகமாக போய் எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சேன். அவங்க கட்டி பிடிச்ச அடுத்த சைடே பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்டரியோட மூக்கு உடச்சி அப்படி தள்ளி விடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாமே எனக்கு கடுப்பாக இருக்குது, நீ பிறந்தவன்னு நான் கொள்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருந்தா இந்நேரம் நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க. எங்கள் அம்மா அன்னைக்கு ஃபஸ்ட்டு தடவை என்கிட்ட அந்த மாதிரி பேசினாங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவங்க பெட்டி பெட்டி எல்லாமே தூக்கிக்கிட்டு எங்கே கிளம்பி போயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நார்த்தன் ரீஜியனில் வால் ரோஸ்குள்ளே இருக்கிற அந்த எஸ்டேட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் திடீர்னு வந்து நான் தான் அவனோட அப்பான்னு சொன்னார். அவர் பேர் ராட் ரீசன் சொன்னார். ஸோ அன்றைக்கி அவர் தான் என்னோட அப்பானே எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நானும் எங்கள் அம்மாவும் அவரோட இடத்துல தான் இருந்தோன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எங்கள் அம்மா வெளியே ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. இங்கே ரைஸ் பார்த்திங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கெண்டி தான் வந்து என்ன ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிங்களாட்டிருக்குது ரோட் ரைஸ், ஏதோ வேலைத்தனம் பண்ணுவீங்களாட்டிருக்குது அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியோட அம்மாவை பார்த்திங்கன்னா கையை கட்டி போட்டுட்டாங்க. உங்களுக்கு இந்த பொம்பளை குழந்தைய தெரியுமா, நீங்கள் வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெண்ணி கேட்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை சொல்கிற பாருங்கள், இல்லை அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தை நான் பைக்கவே இல்லை, அவள் பிறந்தவொடனே நான் கொண்டு போட்டிருக்கணும், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இவங்களை யாரும் தெரியாதானே அப்படின்னு கெண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு இவங்கள யாருமே தெரியாது அப்படின்னு ராட் ரைஸ் பார்த்திங்கன்னா கை விட்டுட்டாப்பில், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீ ஏன்னா நீங்களுமே இப்படி கை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ட்டு இறங்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி எஸ்டேட்டில் வாழ்ந்தது யாருக்குமே தெரியாது, அதனால் நீங்கள் இருக்கிறக்கு இல்லாமலே இருந்துடலாம் அப்படின்னு கெனி பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்டோரியோட அம்மாவோட கழுத்தையை பார்த்திங்கன்னா அறுத்துட்டாங்க. அறுக்கிறதுக்கு முன்னாடி நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு செத்து போகிறாங்க. எங்கள் அம்மா கடைசியாக எங்கிட்ட சொன்னது அந்த வார்த்தை தான் அப்படின்னு ஹிஸ்டரியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஹிஸ்டோரியோட கழுத்தையுமே பார்த்திங்கன்னா கெண்ணி அறுக்க வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு விடலை. ஒரு நிமிஷம், உனக்கு நான் ஒரு நிமிதனை விடுறேன், இனிமேல் உன்னோட பேர் ஹிஸ்டோரி இல்லை, உன்னோட பேர் கிறிஸ்டாலென்ஸு, நீ இந்த ராஜ்யத்துக்கு கட்டுப்படாமல் நீ ஏதாவது இடத்துல மூலையில் போய் வாழ்ந்துக்க, நீ ஒரு ராயல் பிளட் பிளைன்னு யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்துக்க அப்படின் தான் இவங்க அப்பா சொல்லி இந்த இடத்துல அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் காமிக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, ஏன்னா இத்தனை வருஷமாக நான் பண்ணது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான், உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான், நான் இத்தனை வருஷமாக ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன், அந்த விஷயம் எல்லாமே உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் தவிர வேறு எதுக்குமே இல்லை. ஸோ இனிமேல் நீ நானும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆளலாமா, ஏன்னா இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கான முழு உரிமையும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம தான் லார்ட் ரைஸ் ஃபேமிலி, ஸோ நம்ம தான் ஒரு ராயல் ஃபேமிலி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது நம்ம யாரனுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல சில சோதிசமே பார்த்திங்கன்னா இவங்களை எங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாமா நம்ம போகலாம், இது எங்கே ஆரம்பிச்சதோ நம்ம அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாப்புல அவரோட பொண்ணை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேனஸை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சேனஸ் என்னச்சு உனக்கு, நீ அவங்ககிட்ட எதுவுமே உண்மையை வளரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்டு ரால்ஃப் கற்றுக்கிட்டு இருக்கும்போது, என்ன தைரியண்ட உனக்கு, உன்னை நான் முழுசாக நம்பினேன், எதுக்காக கிங்குக்கு இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேனஸ் பார்த்திங்கன்னா அவன் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். சேனஸ் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டுமே அவன் உண்மை எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் ஜஸ்ட்டு நான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் படித்தானே தவிர வேறு எதுவுமே பண்ணலை, நீ தான் அதை நம்பி எங்ககிட்ட உண்மையை வளரிட்டேன் அப்படின்னு ஹாஞ்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்தோன்னே சேனதுக்கு செம மன உளைச்சலாயிருச்சு. அப்படின்னா கிங்குக்கு நான் தான் துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா, நான் தான் ஒரு துரோகம், நான் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சேனஸ் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் உங்களை மாதிரி டீமன்ஸை நாங்கள் முன்ன பின்னே பார்த்ததே இல்லை அப்படின்னு ரால்ஃப் பேசிக்கிட்டே இருக்கிறா சேனஸோட ஃப்ரெண்டு. ஓ எங்களை மாதிரி டீமன்ஸா, அப்போ நீங்கள் நம்ம நிற்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணும்போது அவனும் இதே மாதிரி தான் நினச்சிருப்பான், மற்றவங்கள சித்திரவதை பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, இப்போ இந்த கூண்டுக்குள்ளே நீங்கள் வாழ்நாள் முழுக்க இங்கே சந்தோஷமாக இருக்கடா பைத்திக்காரங்களா அப்படின்னு ஹாஞ்சி கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கிற. ஹாஞ்சி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, எங்களை கொண்டுட்டா இங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நாங்கள் போயிட்டா எங்களோட இடத்துக்கு வேறு ஒரு ரெண்டு பேர் வந்துடுவானுங்க, பட் இருந்தாலுமே இந்த சைக்கிள் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நாங்கள் அதில் ஜஸ்ட்டு ஒரு செயின் மாதிரி தான், அந்த செயின் போனாலுமே அதில் வேறு ஒருத்தங்களை போட்டுக்குவாங்க,
அதனால் உன்னோட மிஷனுக்கு ரொம்பவே குட் லக் அப்படின்னு இங்கே சானஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹாஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு நட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்கிறா. இந்த சத்தம் கேட்ட லேவி பார்த்தீங்கன்னா வந்து என்னத்த பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு கரப்பம் பூச்சி பார்த்தேன், அதனால தான் நான் இந்த இடத்துல டேபிள் எட்டி உதைச்சேன் அதை போக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு ஹாஞ்சி போய் சொல்கிறா. ரொம்ப உயிர் போகிற நிலைமையாட்டிருக்குது, அதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு லேவியுமே பார்த்தீங்கன்னா இப்போ போய் சொல்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அண்ட் இங்கே நம்ம இறன் எழுதி கொடுத்த விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ நீ வந்து மனுஷங்களை சாப்பிட்டதுனால உன்னை நான் தப்பாக நினைக்கல அப்படின்னு பெட்ரோல் சொல்லியிருப்பான்ல அவன் ஃப்ரெண்டை சாப்பிட்டதுனால, அதை இங்கே வந்து நம்ம ஹாஞ்சி சொல்லி கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ இதனால் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா, நம்ம இமீருமே ஒரு டைட்டனாக தான் இங்கே பல வருஷமாக செவத்துக்கு வெளியே தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறா. ஆனால் இங்கே ரெய்னர், ஆனி அப்புறம் பெர்டோல்ட் மூணு பேருமே சேர்ந்து அவங்களோட இன்னொருத்தனமே வந்திருக்கிறாங்க. அவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து வரும்போது அவரோட டீம்மேட்டில் இருக்கிற ஒருத்தன் நாலாவது ஒருத்தனை அந்த இமீருங்க ஒருத்தரவை சாப்பிட்ருக்குறா. அதனால தான் அவன் மனுஷன் மாதிரி இருக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடியே தான் நம்ம ரெய்னர் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அவன் நிறைய டைட்டனை நம்ம மேலே தூக்கி போட்டான். அவன் அந்த டைட்டன் இறனை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த டைட்டன் சாப்பிட்டதுக்கப்புறம் அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போகல அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறார் ரெய்னர். அதனால தான் அவன் அந்த மாதிரி ஒரு டைட்டன் தூக்கி போட்டான். சரி இப்போ நம்ம எப்படியாவது தடுத்து ஆகணும், நம்ம இறனை மற்றவங்களை சாப்பிட விடக்கூடாது, ஏன்னா நம்ம இறனை மற்றவங்க சாப்பிட்டா இறனோட டைட்டன் பவரும் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டு அட்டாக் டைட்டனோட பவரை வந்து எடுத்து அதை ஆட்கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு இங்கே ஹாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி வாங்க நம்ம போய் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு லீவை ஹாஞ்சியுமே பார்த்திங்கன்னா இங்கே கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமாண்டர் இர்வினை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கமாண்டர் உங்களை வந்து கமாண்டர் பிக்சர்ஸ் பார்க்கணும்னு சொன்னார், நான் அனுமதிக்கிட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு கமாண்டர் இர்வின் சொல்கிறாப்பில். அதே சமயத்தில் கமாண்டர் பிக்சர்ஸ் வந்துட்டாங்க. நீ போட்ட லெட்டர் நான் படித்தேன், அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுமே தான் நான் இங்கே வந்தேன் கமாண்டர் அப்படின்னு பிக்சர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறப்பல நம்ம இர்வினை பார்த்து, சரி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், நீ அதை உண்மையாக தான் சொல்கிறியா, நீ அதை சீரியஸாக தான் பண்ண போறியா அப்படின்னு பிக்சர் சொல்கிறப்பல. ஆமாம் சார், வேறு வழி இல்லை, ஏன்னா என்கிட்ட ஒரு முழுமையான பிளான் இருக்குது, அந்த பிளானை கரெக்டாக செயல்படுத்தினா நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட பிளான் செயல்படுத்துறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் பண்ணியாகணும் அப்படின்னு இங்கே எர்வின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எர்வின், உன்னோட பிளான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேம்பில் தான் இருக்குமா, புதிராகவே இருக்குமா உன்னோட பிளான் எல்லாமே அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலி சார், இந்த பிளான் வந்து உண்மையிலே நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னும் கிரவுண்ட் வேலை எல்லாமே எதுவுமே முழுசாக முடியல, பட் அங்கே இருக்கிற எல்லா விஷயமுமே நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து பண்ணியாகணும், ஏன்னா நான் போட்ட பிளான் படி இப்போ நம்ம பண்ணால் கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் வால் மறியவே நம்மளால் ஈஸியாக மீட்க முடியும். ஸோ இந்த பிளான் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மளோட தலை எல்லாமே உருளுன்ற சார் அப்படின்னு கமாண்டர் எர்வின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது எர்வின், இப்போ என்ன விஷயம் கரெக்டாக தெளிவாக சொல்லு அப்படிங்கும்போது ஹாஞ்சி மொபிலிட்டும் பார்த்தீங்கன்னா எர்வினை பார்க்க வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே டிமி ரீவ்ஸ் செத்துருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஆச்சரியமாக இருக்கிறாங்க. கேப்டன் அது யாருன்னு தெரியுது அப்படிங்கும்போது எனக்கு அது நல்லா தெரியுது, பேசாமவா நம்ம போய் கமாண்டர் எர்வினை பார்க்கல அப்படின்னு அவசர அவசரமாக வந்துட்டாங்க. ஸ்டோரி ஏதோ உண்மையான ஒரு ராயல் ஃபேமிலி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எர்வின் கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹாஞ்சி இங்கே உள்ள வந்துட்டா. சார் இந்த பிளான் அப்ரூவ் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம போட்ட முதல் விடிப்படி இந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு இதை உண்மையான ஒரு ராயல் ஃபேமிலி அப்படின்னா இப்போ இருக்கிறது ஒரு ஹோலி கிங்கு, அவன் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டி வச்சு அவன் கிங்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் எர்வின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஹிஸ்டோரி ஏதாவது ஒரு உண்மையான ராயல் பிளட் லைன், அவளை நம்ம இங்கே ஃபேக் கிங்கை வந்து நம்ம கொண்டுட்டு அப்புறம் ஹிஸ்டோரியாவை ஒரு குயினாக அறிவிச்சிடலாம் அப்படின்னு கமாண்டர் எர்வின் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே கிங்கை மற்றவங்க கொல்ல விட மாட்டாங்களே அப்படின்னு பிக்ஸ் சொல்கிறாங்க. சார் நம்ம வேணால் இதெல்லாமே பொய்னு மக்களுக்கு எடுத்துக்காட்டலாம், எடுத்துக்காட்டினதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எர்வின் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் புரியுது எர்வின், பட் இருந்தாலுமே இதில் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு தெரியுமில்ல, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாமே தலை புறன்ற உனக்கே நல்லா தெரியுமில்ல அப்படின்னு பிக்சர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியுது சார் அப்படின்னு இங்கே கமாண்டர் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு அவர் போட்டுக்கு போயிட்டாப்பில. அண்ட் அதே சமயத்தில் சரி சொல்லு இன்னும் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்க, சார் யாரா சாப்பிட போகிறாங்க அதுதான் மெயின் விஷயமா இதில் இருக்குது அப்படின்னு ஹாஞ்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது கமாண்டர் எர்வின் உங்களை நிறைய பேர் கார்னர் பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் சில பேர்த்த கொண்டதாக அங்கே இருக்கிற எல்லாரும் கமாண்டருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒரு சோல்ஜர் வந்து பேசும்போது அப்படின்னு சரி ஹாஞ்சி நீ இங்கேருந்து கிளம்பு, இந்த இடத்துல எனிமி நம்மளை விட ஏதோ அதிகமாக பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் இல்லாதப்போ நம்மளோட சர்வே காப் ஸ்குவாடை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் அடுத்த கமாண்டர்னு சொல்லிட்டு கமாண்டர் எர்வின் பேசிவிட்டு அந்த இடத்துல காலையில் போகிறப்பளி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல செத்து கிடக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட டிமி ரீவ்ஸ் தான், அவர் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்கிற இவங்களை கொன்னது நம்ம கமாண்டர் எர்வின் தான் அப்படின்னு மேலே பழியும் போட்டுட்டாங்க. ஸோ கமாண்டர் உனக்கு இது யாருன்னு தெரியுமில்ல நல்லாவே அப்படின்னு அங்கே ஒரு சோல்ஜர் கேட்கும்போது எனக்கு இது நல்லாவே தெரியுது, ரீவ்ஸ் கம்பெனியோட ஓனர் இவர் தான் டீம் ஏரியஸ் அப்படின்னு இங்கே எர்வின் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நைட்டு இரண்டு ஏகரை கடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முன்னாடி இவர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு, அந்த தடுத்து நிறுத்தத்துக்கு முன்னாடி இவரை நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டீம் ஏரியஸை வலுக்கட்டாயமாக இழுத்து போட்டு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இரண்டு ஏகரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான், அவனோட பவரை நீங்கள் உங்களோட சொந்த முயற்சிக்கு பயன்படுத்துறதுனால தான் இப்பேற்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா உங்களோட ஹோல் சர்வே காப்ஸுமே நாங்கள் பனிஷ் பண்ணி ஆகணும், அது உனக்கே நல்லா தெரியுமில்ல, ஏன்னா ஒருத்தனோட பவரை நீ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயன்படுத்தினா நீயுமே ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு அங்கே ஒரு சோல்ஜர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
அங்கே மிலிட்ரி போலீஸ் சைடில் இருக்கிற எல்லா சர்வே காப்ஸையுமே பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. பாத்தியா, ஏதோ ஒரு பெரிய ஆட்டுத்தலையை வெட்டினா தான் இந்த இடத்துல நம்மளோட வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது அப்படின்னு கெண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது, பட் இருந்தாலுமே லீவே எங்கே காணவே சார் அப்படிங்கிறாங்க. அவன் நம்மளை தேடி வருவான், நீ எதுவுமே பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு கெண்ணியுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டாங்க. ஹாஞ்சி மொப்ளிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தலைமறைவே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமெண்ட் ரெடினு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு கமெண்ட்ரு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவர் ஏற்கனவே வாழ்முறை அவளை நான் சந்திச்சிருக்கிறேன், ஏன்னா அவர் அவரோட கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய மக்களை வந்து தொந்தரவுப்படுத்தினார் அப்படின்னு எருவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த பிரச்சனைக்கோசரம் இவர் அதுக்கு சாகணும்னு ஆசைப்படுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி திட்டும் போது, என்னை மனுஷனுங்க, இவர் சாவோன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, இவரால் நிறைய பேர் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷரை யாரோ இரவு நேரத்தில் அந்த கத்தி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த கத்தி வச்சு கொண்டவனை நான் இவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கணவருக்கு நான் பழி வாங்கியதே தீருவேன், அது எவனாக இருந்தாலும் சரி அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கமாண்டர் எர்வின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாப்பில். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கிட்ட கமாண்டர் பிக்ஸிஸ் கிட்ட எர்வின் என்ன சொன்னார் அப்படின்னு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கிட்ட காமிக்கிறாங்க. ஏன்னா தன்னோட அப்பா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவத்துக்கு உள்ள செவத்துக்கு வெளியே மக்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸை அவர் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் அவரோட கிளாஸில் எனக்கு கொஞ்சம் மிஸ்டியாக இருந்தது, அதனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு அவர் அந்த இடத்துல பதில் சொல்லாமல் உடனே உட்கார வச்சுட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு கேள்விக்கு எனக்கு வீட்டில் வந்து பதில் சொன்னார் அப்படின்னு இங்கே எர்வின் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது செவத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமுமே இங்கே கவர்மெண்ட்டே வந்து மாற்றி அனுப்பின ஒரு புக்கு தான், இவங்க அப்படி ஹிஸ்ட்ரியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதில் சந்தேகமாக இருக்குது, பட் இருந்தாலுமே ஹிஸ்ட்ரியை இவங்க மாற்றி எழுதன காரணத்தினால இதில் ஏதோ ஒரு புதிய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் அப்பா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னார். அப்பேற்பட்ட உண்மை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு கமெண்ட் எர்வின் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உளறி கொட்டிகிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் மிலிட்ரி போலீஸ் பிரிகேட் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எர்வினுமே பார்த்தீங்கன்னா உளறிட்டாப்ல. அண்ட் அன்றைக்கு நைட்டு வீட்டுக்கு முன்ன எங்கள் அப்பா அடுத்த நாள் போனமாக தான் திரும்பி வந்தார். எங்கள் அப்பா ஏதோ ஒரு தேரியை வச்சுருந்துருக்காரு, அந்த தேரியை நான் கட்டிக்கிட்டு அழுகிறேன்னு ஒன்றுமே நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, அந்த தேரியை நான் உண்மை நம்புகிறேன், ஏன்னா எங்கள் அப்பா செத்ததுக்கான காரணம் அவர் நேர்மையாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பைத்தியகார பையன் இந்த மாதிரி உண்மையை உளறி கொட்டினது, அந்த காரணத்துக்காக தான் நான் எங்கள் அப்பாவோட சாவுக்குமே அவெஞ்ச் பண்ண ஆசைப்பட்றேன், ஏன்னா எங்கள் அப்பா ஒரு உண்மையான ஒரு உலகம் வெளியே இருக்குன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொய்யான கருத்துக்களை மக்களுக்கு திணிக்காமல் இந்த செவத்துக்குள்ளே இருக்கிற ராஜா மக்களுக்கு வந்து அவங்களோட மெமரிஸை டெலீட் பண்ணி இங்கே இருக்கிற மக்களை அவங்க ஆளுநர் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த செவத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே நாட்டுக்கு வெளியே போகணும், செவத்துக்கு வெளியே போகணும், உயிர் வாழணும் அப்படின்னு எந்த ஒரு கொள்கையுமே இல்லாதவங்க. இந்த செவத்துக்குள்ளே அவங்களோட அத்தாரிட்டி, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலவாதிங்க. இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படியுமே ஜெயிக்க முடியாது, அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடியாகணும் அப்படின்னு கமெண்ட் பிக்சர்ஸ் கிட்ட கமெண்ட் எர்வின் பேசிகிட்டு இருப்பாப்ல. ஸோ இதே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி போலீஸ் எல்லாருமே இங்கே லீவைஸ் கூட தான் தேடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது இவங்களை பார்த்துருந்தீங்கன்னா உடனடியே எங்களுக்கு தெரிவிச்சாகணும், ஏன்னா இவங்க எல்லாருமே கிரிமினல்ஸு, நம்மளோட கவர்மெண்ட்டை ஏமாற்றி இங்கே நிறைய பேர்த்த கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே போஸ்டர் வச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜீன், ஆர்மின், மிகாஸ் அவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மாறு வேஷத்தில் நம்ம லீவை கேட்ட பொருட்களை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கேப்டன், நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் உங்கள் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே கொல்ல போகிறதா முடிவு எடுத்துக்கிறாங்க. அதாவது சர்வே காப்ஸை கொல்ல போகிறதா முடிவு எடுத்துக்கிறாங்க. அந்த உள்ளே போகிறதுக்குமே ஒரு தனியான ஒரு பாஸ் வேணுங்கிறாங்க. அந்த பாஸ் இருந்தால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும் அப்படின்னா ஆர்மி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது போய் இறன காப்பாற்றியாகணும் கேப்டன் அப்படின்னு மிகாசா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப அவசரப்படாதீங்க, இன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு லீவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேப்டன், நீங்கள் யாரோ வர மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சாஷா சொல்லும்போது அந்த இடத்துல நிறைய பேர் கன்னோட இவங்க பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.